பட்டாசு ஆலைகளை திறக்க வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் வணிகர்கள் இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காற்று மாசு மற்றும் சுற்றுச்சூழல் மாசை தடுக்கும் வண்ணம் பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது. தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக சரவெடிகளை வெடிக்கக்கூடாது, பேரியம் நைட்ரேட் மூலப்பொருட்களை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் காரணமாக 40% பட்டாசுகள் தேக்கமடைந்தது. இதையடுத்து உச்சநீதிமன்றம் கட்டுப்பாடுகளை தளர்த்து கோரி பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 40 நாட்களுக்கும் மேலாக நடைபெற்று வரும் போராட்டத்தில் சிவகாசி பகுதியில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டன. இதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 8 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். இதன் ஒரு பகுதியாக சிவகாசியில் இன்று ஒருநாள் அடையாள கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கானோர் 1-2 மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பேரணியாக சென்றவர்களிடையே பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, பட்டாசு தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த பட்டாசாலை திறப்பதற்கு தடையாக எது இருந்தாலும் அதை தகர்த்தெறிந்து திறப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள்